டியூப் தமிழ் வணக்கம் சீனாவிற்கு எதிராக அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எழுதியிருக்கின்றன அவு குஸ் என்பது இதனுடைய பெயராகும் ஏ என்றால் ஆஸ்திரேலியா ஜூ கே என்பது பிரிட்டனையும் ஜூ எஸ் என்பது அமெரிக்காவையும் சேர்த்து அவுகுஸ் என்று இதனுடைய பெயர் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவுஸ்திரேலியாவிற்கு இதன் மூலமாக அணுகுண்டுகள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை வழங்குவதோடு உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய தொழில்நுட்பங்களையும் ஆஸ்திரேலியாவிற்கு வழங்கி இந்து சமுத்திர பிராந்தியத்திலும் தென் சீன கடல் பகுதியிலும் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து சீனாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றன காரணம் இப்பகுதியில் சீனாவினுடைய அத்துமீறல் அதிகரித்து விட்டது இனிமேல் ஆஸ்திரேலியாவுடன் இந்த இரண்டு வல்லரசுகளும் உளவு பிரிவு தகவல்களை பரிமாறும் நவீன தொழில்நுட்பங்களை ஆஸ்திரேலியாவிற்கு வழங்கும் செயற்கை அறிவியல் கருவிகளை வழங்கும் சைபர் பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கும் நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கும் அதுபோல குவாண்டம் தொழில்நுட்பத்தையும் வழங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு அவுஸ்திரேலியாவை புதுமையும் புதுவலுவும் படுத்துவதன் மூலமாக ஒரு புதிய அணியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்று இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகி இருக்கின்றது இது தொடர்பான காணொலி உரையாடலும் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்து சீனா கருத்து தெரிவிக்கின்ற ஒரு நாட்டின் முன்னேற்றங்களுக்கு எதிராக இவ்வாறு தடையான ஒரு புதிய அணி உருவாவது சரியான செயல் அல்ல என்று சீனாவினுடைய பேச்சாளர் லியூ இந்த விவகாரத்தில் அதிருப்தி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிய பிரிட்டன் தான் ஒரு தனியான புதிய வல்லரசாக புதிய வெளிநாட்டு கொள்கையை உருவாக்க விரும்புகின்றது அந்த வகையில் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை கைவிட்டு அவுஸ்திரேலியாவுடன் இணைந்திருக்கின்றது கூடவே அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியத்தை கைவிட்டு அவுஸ்திரேலியாவுடன் இணைந்திருக்கின்றது ஆகவே இந்த விவகாரத்தில் சீனாவிற்கு எதிரான அணியானது ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாமல் உருவாகி இருப்பதுதான் இதில் இருக்கின்ற திருப்பமாக இருக்கின்றது இது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சிலா ஒண்டலைன் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இனி தனக்கான படை அணியை உருவாக்க வேண்டும் அவ்வாறான ஒரு படையணியை உருவாக்க வேண்டும் என்பதை கடதாசியில் மட்டும் எழுதி வைத்துக் கொண்டு இனி இருக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு காரணம் பிரான்சிடம் இருந்து பன்னிரண்டு இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உடன்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கையெழுத்து வைத்தது ஆஸ்திரேலியா இப்பொழுது இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பிரான்சிடமிருந்து வாங்க இருந்த கப்பல்களுக்கான ஆர்டர்களை வேண்டாம் என்று கூறி

ஆஸ்திரேலியாவுக்கும் பிரான்சிற்கும் இடையே இருக்கின்ற நட்பில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக பிரான்சிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரித்திருக்கின்றார் இத்தகைய ஒரு முடிவிற்கு ஆஸ்திரேலியா வருவதற்கு அமெரிக்கா தான் பிரதான காரணம் என்று பிரான்ஸ் கருதுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய படையணியை தனித்துவமாக வளர்க்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கூறி வருகின்ற பிரான்சினுடைய கருத்தை இனி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கையில் எடுக்க வேண்டிய தேவை வந்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதேவேளை பிரான்சினுடைய இந்த கருத்து குறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பொழுது பிரான்சை தாங்கள் கைவிடவில்லை என்றும் மற்ற பகுதிகளில் பிரான்சுடனான உறவு தொடரும் என்றும் கூறியிருக்கின்றார் மறுபுறம் ஆங்கில கால்வாய்க்கு அப்பால் பிரிட்டனில் இது வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகின்றது பிரிட்டன் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாமல் தனியான ஒரு உலகத்திற்கு தலைமை தாங்குகின்ற வல்லரசாக வரப்போவதாக கூறி வெளியேறிய கனவுகளின் முதலாவது அத்தியாயம் வெற்றி பெற்று அங்கு மகிழ்ச்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் பிரிட்டன் தனது சர்வதேச நகர்வை இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை இணைத்து புதியதொரு பாதையில் முன்னெடுக்க இருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தை கைவிடுவதாகவும் கூறியிருந்தது தெரிந்ததே அந்த வகையில் இப்பொழுது மூன்று நாடுகள் இணைந்திருக்கின்றன இந்தியா ஜப்பானினுடைய வர காத்திருக்கின்றன இருக்கின்றன அடுத்த வாரம் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவசர அவசரமாக அமெரிக்கா செல்கின்றார் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகளுடைய தலைவர்கள் வருகின்றார்கள் இவர்களுடன் இணைந்து புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்கா எழுத இருப்பதாக கூறப்படுகின்றது சீனாவிற்கு எதிரான ஒரு புதிய அணி உருவாகப் போவதன் அடையாளத்தின் முதல் சமிக்ஞை தெரிந்துவிட்டது அதுபோல சர்வதேச ரீதியாக ஏற்பட போகின்ற அமெரிக்காவினுடைய புதிய கொள்கை மாற்றமானது இனி சீனாவே தமது எதிரி என்று கூறியிருந்த காரணத்தினால் அந்த இலக்கை நோக்கி திரும்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஓர் அங்கமாக குயின் எலிசபெத் அமெரிக்காவினுடைய டேங்கர்களும் தென்சீன கடல் பகுதியில் சென்ற வாரம் உலா சென்றிருக்கின்றன சீனாவிற்கு எதிராக இந்த மூன்று நாடுகளினுடைய செயலும் பனிப்போர்காலத்தை நினைவுபடுத்துவதாக சீனா எச்சரித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் சீனாவிற்கு மிக அருகில் இருப்பது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஸ்கோட் மோரிசன் அவர்கள் கூறுகின்ற பொழுது அணுகுண்டு விலத்தப்பட்ட நாடு என்ற நிலையில் தான் தாங்கள் இருப்பதாகவும் அணுகுண்டு இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களை இன்னொரு வழியால் பயன்படுத்தப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை நியூசிலாந்து நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இருந்து அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் தங்களுடைய கடல் படைப்பிற்கு வரக்கூடாது என்று கூறியிருக்கின்றது அந்த நிலைப்பாடு தொடரும் என்று திட்டவட்டமாக நியூசிலாந்து அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா சேர்ந்து நீர்மூழ்கி கப்பல் பல்களை அமைத்தாலும் நியூசிலாந்து அதற்கு ஆதரவு தராது என்று நியூசிலாந்து தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜேக்கப்சன் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இந்து சமுத்திரம் சென்று சீனாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை அதனால் ஏற்படும் நஷ்டம் வீண் செலவாக அமையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒட்டகையில் இருக்கின்ற பிரச்சனையே பாரிய பிரச்சனையாக அமையும் என்கின்ற காரணத்தினால் இதில் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் என்றும் தன்னுடைய பதிலை கூறினார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த விவகாரத்தில் இனி ஓய போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றன ஆசிய கடல் பிராந்தியத்திலும் பசிபிக் பிராந்தியத்திலும் புதிய உறவுகளை ஏற்படுத்தப் போவதாக ஐரோப்பிய ஒன்றிய புதிய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது சீனாவிற்கு எதிராக இந்து சமுத்திரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புதிய எழுச்சியும் பசிபிக்கில் நடைபெறப் போகின்ற நாடகங்களும் ஒரு முக்கியமான வல்லரசுகளின் அடுத்த கட்ட அரசியலாக அமையப் போகின்றது இந்த விவகாரத்தில் சீன இந்தியா பிரிட்டன் அமெரிக்கா போன்ற அணி இன்னொரு பிரிவாகவும் அடுத்து வரும் காலங்கள் நகர்வதற்குரிய ஆரம்ப சமிக்ஞாக இது தெரிகின்றது இது எந்த இடத்தில் சென்று முடிய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே